வணக்கம் நான் பூமதி கோபாலகிருஷ்ணன் வெல்கம் டு பூமாஸ் ஸ்வெதர்ஸ் இன்றைக்கி நம்ம தினமும் ஒரு தண்ணீர் பகுதியில் கருப்பு உலர் திராட்சை தண்ணீர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஹீமோகுளோபினால் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல தண்ணீராக இருக்கும் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து கருப்பு உலர் திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அப்படியே நல்லா சோக்காக விட்டுடுங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அந்த திராட்சையெல்லாம் நல்லா பலூன் போல் இருக்கும் இது நம்ம நிறைய நேரம் விடக்கூடாது ஒரு எட்டு மணி நேரம் அப்படின்றதான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய நேரம் விட்டீங்க அப்படின்னா இதோட சுவை மாறி போயிடும் அழுகுனது போல் ஆகிடும் நிறைய நேரம் விடக்கூடாது காலையில் டைம் வந்த உடனேவும் வெறும் வயிற்றில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம அப்படியே இதை பழத்தோட சேர்த்து இந்த தண்ணியையும் குடிக்கணும் இந்த மாதிரி எத்தனை நாள் இதை சாப்பிடணும் அப்படின்னா இதுக்கு கணக்கே இல்லை நம்ம டெய்லியுமே இதை எடுத்துக்கலாம் ஆனால் அளவு வந்து முக்கியம் இந்த மாதிரி ஒரு பத்து பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டான அளவாக இருக்கும் இதையே நீங்கள் மெயின்டைன் பண்ணி டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம நிறைய பயன்கள் வந்து இதுலேருந்து பெறலாம் அதெல்லாம் என்னென்னு எடுத்து பார்க்கலாம் இந்த தண்ணீர் ஹீமோக்ளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ரத்த சொகை வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லாமல் பற்கள் எலும்புகள்னு அனைத்துக்கும் நல்ல வலு கிடைக்குது ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கர்ப்பகால பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது ஹீமோக்ளோபினோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பிரசவகால இடுப்பு எலும்பு வழியையும் சுலபமாக்கி விடுது அப்படின்றதுனால இது முக்கியமான தண்ணீர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரும் சரி அந்த பழமும் சரி நல்ல இனிப்பு சுவையுடையது அதனால அதை சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி வந்து உடனடியாக கிடைக்குது இது ஒரு நல்ல மலமிளக்கி அது மட்டும் இல்லை நல்ல மலமிளக்கியா இருக்கிறதுனால அதீரண கோளாறால் ஏற்படுற அந்த அல்சர் நோயையும் குணப்படுத்தி அல்சரால தோன்றக்கூடிய அந்த வாய்ப்புண்ணையும் அற்புதமாக குணப்படுத்திடும் இந்த தண்ணீர் எடுத்துகிட்டு வரதன் மூலமாக யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஹேர் குரோத்துக்கும் காரணமாக அமைதுங்க உடல் வெப்பத்தால் அவதிப்படுறவங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரதன் மூலமா உடல் வெப்பம் குறையிறத கண் கூட பார்க்கலாம் கெட்ட கொலஸ்ட்ராலை அடியோட குறைக்கிறதுக்கும் ஒரு நல்ல தூக்கத்துக்கும் இந்த தண்ணீர் வந்து ரொம்பவுமே அருமையாக செயல்படும் ஒன் இயர் ஆன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஊற வச்ச அந்த பழத்தை நல்லா மசிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை நம்ம கொடுத்துட்டு வரது மூலமாக நல்ல செரிமானத்துக்கு வழிவகுக்குங்க குறிப்பிட்டு இவ்வளோதான் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய பயன்களை இந்த கருப்புல திராட்சை நீர் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு வருது இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரதன் மூலமாக கூட நம்ம இதோட பலன்களையும் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த தினமூர்த்த தண்ணீர் சீரீஸ் பிடிச்சிருந்தா பூமா சுதர்ஸோட எப்போதும் கனெக்டடாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ல ஆளை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ